பிக் பாஸ் வீட்டில் ஐஸ்வர்யாவோட சர்வாதிகாரத்தை ஒழிச்ச பொன்னம்பலத்தை பிக் பாஸ் தனிமையாகிட்டாரு. பிக் பாஸ் வீட்டில் உள்ள எல்லா போட்டியாளர்களையும் லிவிங் ஏரியாவோட சோஃபால உட்கார வச்சு பிக் பாஸ் என்ன சொல்றாருனா, பொன்னம்பலம் நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. இந்த பனிஷ்மெண்ட் எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, நேற்று பிக் பாஸ் வீட்டில் சர்வாதிகார ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக ஐஸ்வர்யாவை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டாரு. இந்த டாஸ்கை பிக் பாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொன்னம்பலம் முடிச்சிட்டாரு. அதனால ஐஸ்வர்யா கோபமா கன்ஃபெஷன் ரூம்ல வந்து கதறி கதறி அழுதாங்க. பிக் பாஸ் உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க, நீங்க டாஸ்க்கை கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்க, ஸோ நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. அதனால தான் இந்த பொன்னம்பலத்துக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காரு போல. பொன்னம்பலத்துக்கு இந்த தண்டனை கொடுத்த பிறகு பெட்ஷீட் தலகாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளில வந்து படுத்துக்கிறாரு. யாருமே பொன்னம்பலத்துக்கிட்ட பேசல, அவர் தனியாவே உட்காந்துருக்காரு. நைட்ல கூட தனியாக தான் வெளியில வந்து படுத்துக்கிறாரு. அப்ப ஜனநாயகரும் வைஷ்ணவும் பேசிக்கிறாங்க. ஜனநாயகர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்டனை எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வைஷ்ணவி என்ன சொல்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜனநாயகர் ரொம்ப கம்மியா அப்படின்னு ஷாக்கா கேக்குறாங்க. எப்பவுமே கேம் விளையாடும் போது அவர் மட்டும் தனியாக யோசிக்கிறாரு அப்படின்னு பொன்னம்பலத்தை ஜனநாயகர் சொல்றாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வைஷ்ணவி. ஏதோ பொன்னமலம் பண்ணனால ஏதோ சாதாரணமாயிட்டு, அதே ஷாரிக்கு மகத்து யாராவது பண்ணியிருந்தா பெரிய ரணங்களமே ஆயிருக்கும் அப்படின்னு வைஷ்ணவி சொல்றாங்க. பிக் பாஸ் போட்டியாளர்கள் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுன பொன்னம்பலத்துக்கு இப்படி ஒரு நிலமையா? இது பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்க, எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.